அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழுது பார்க்கறதுக்காக மேலே ஏற்றிருக்கிற ஒரு விசைப்படகளை, அந்த விசைப்படகுல இருக்கிற கேந்திரியை கீழே இறக்கிறதான் பார்க்க போறோம். அதாவது கிரேனை வச்சு இந்த கேந்திரியை வந்து கீழே இறக்க போறாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ யாராவது புதுசா இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கேந்திரியை இறக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து, இந்த போட்டை வந்து ஃபுல்லாவே மராமத்து பணிகள் பண்ண போறாங்க. அதாவது இந்த போட்டு வந்து கொஞ்சம் பழுதாக இருக்கிறதுனால இந்த போட்டை வந்து வேலை பார்க்கறதுக்காக தான் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேந்திரியை கீழே இறக்குனா தான் வந்து அவங்க எல்லா வேலையுமே பார்க்க முடியும். அதனால தான் வந்து இந்த கேந்திரி இறக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த கேந்திரியில் ஏதாவது பழுது இருந்துச்சுன்னாலும் அதையும் வந்து பற்றையில் கொடுத்து ஏதாவது ஜாயிண்ட் விட்டுருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளைண்ட் நேரமாக சரி பண்ணுறக்காக தான் இந்த கேந்திரியை கீழே இறக்க போகிறாங்க. இப்போ ஒரு விசைப்படகுல கேந்திரியோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்புல நமக்கு வந்து கை கால்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து ஸ்டெடியாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு விசைப்படகுல கேந்திரி ரொம்ப ஸ்டெடியாக இருந்தால் தான் அவங்க பிடிக்கிற மீனை வந்து கடல்லேருந்து மேலே, அதாவது விசைப்படகுக்கு மேலேயே கொண்டு வர முடியும். முக்கியமாக சொல்ல போனால் வந்து ஒரு விசைப்படகுக்கு ஒரு கை கால் அப்படின்னு சொன்னாலே இந்த கேந்திரி தான். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கருவி தான் இந்த கேந்திரி. இப்போ இந்த கிரேனை வச்சு இந்த கேந்திரியை வந்து இறக்குறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேந்திரியை வந்து போட்லேருந்து கீழே இறக்குறதுக்கு எத்தனை பேர் ரெண்டு போராடுறாங்க அப்படிங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த வேலை பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக பார்க்கணும். அந்த கேந்திரியில் ஏதாவது ஒரு ஜாயிண்ட் விட்டாலும் வந்து அந்த இரும்பு வந்து நம்ம தலையில் கூட விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். பட் இருந்தாலும் அதை வந்து இறக்குனா தான் வந்து அவங்களால இந்த போட்டில் எல்லா வேலையுமே பார்க்க முடியும் அப்படிங்கும்போது இந்த கேந்திரியை வந்து இப்போ வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நானுமே என்னோடய ஃபுல் எஃபர்ட்டும் போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசைப்படகு, இதே மாதிரி ஏற்றிருக்க விசைப்படகுல அந்த விசைப்படகோட டாப் லேயர்னு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு தத்ரூபமாக, அதாவது எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இந்த கிரேன் வந்து எப்படி வந்து அழகாக அந்த கேந்திரியை வந்து கீழே இறக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த இடத்துல நின்று ஒரு 6-7 பேர் நின்று வேலை பார்த்துருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வேலை பார்த்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காதான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் கேந்திரியை எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிற வீடியோ பார்த்துருந்தோம். நீங்கள் வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா வந்து மறக்காமல் நம்மளோட வீடியோஸ்க்கு போய் பார்த்து அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து கேந்திரியை எப்படி வந்து ஒரு போட்லேருந்து இறக்குறாங்க அப்படிங்கிற வீடியோவுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு வழியாக இந்த விசைப்படகு கேந்திரியை ரொம்ப சேஃப்டியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கிரேனை வச்சு அழகாக கீழே இறக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படகு மாதிரி பல படகுகள் வந்து மராமத்து பணிகளுக்காக வந்து விசைப்படகு இல்லாமல் மேலே ஏற்றி வந்து மீனவர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருந்து, அதாவது மேலே இருந்து நம்ம ராமேஸ்வரம் கடற்கரையை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே செம அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த வியூவை நீங்கள் பாருங்கள்.
இப்போ இந்த விசைப்படகுலேருந்து இறக்குன இந்த கேந்திரியை வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும், அதே மாதிரி இந்த கேந்திரியை ஏதாவது பழுது இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பட்டறைக்கு பக்கத்தில் கொண்டு போய் வந்து பாதுகாப்பாக வைக்க போகிறாங்க. இந்த கேந்திரிலே ஏதாவது பழுது இருந்தால் கூட அந்த பட்டையில் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இந்த கேந்திரியை அந்த போட்டோட ஃபுல் வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த கேந்திரியை வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கு மேலே ஏற்றுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கேந்திரியை ஏற்றும் போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்து வீடியோ அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான வந்து அப்டேட் வந்து யூடியூப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி கடற்கரையில் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் சரி, கடல் மேலே நடக்கிற சம்பவமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுற வேண்டியா இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு கமெண்ட் தான் வந்து என்னை அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக புஷ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து லைக் பண்ணிங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.